மீன் பிடிக்க துண்டில் வாங்கி கொடுத்தா தான் நண்டு நத்தை பிடிக்கிறோன்னு சொல்லிட்டானுங்க. பயப்பிள்ளைக்கு துண்டிலும் வாங்கி கொடுத்து வண்டியும் கொடுத்தா நம்மளே மீன்படி வண்டி ஏற்றுவாங்க போலையே. வண்டியை ரோட்டு மேலே ஓட்ட கொடுத்தா ரோட்டுக்கு மேலே இருக்கிற தண்ணி மேலே ஓட்டுறான். அடே நானே ஷாக் ஆகிட்டேன். வண்டியை எதுக்குடா இவ்வளோ வேகம் ஓடனே கேட்டுட்டு இருக்கும்போது பயப்பிள்ள ஓரங்கடனை படி நடந்து போக சொல்லிடுச்சு. அப்படியே நடந்து வந்தால் ரோட்டுக்கு குறுக்க பெரிய பள்ளம். எவனுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எவன்டா இவ்வளோ பெரிய பள்ளம் வெட்டானது வேகமாக கேட்டேன். நல்ல வேலை இவங்களுக்கு புரியல, நல்ல பள்ளத்தில் இறங்கி ஏறி போயிட்டோம். ரோட்டு மேலே என்னமோ தேடுறாங்களே, என்னடான்னு கேட்டால் மண் போய் தர்றாங்களா. அடே ரோட்டு மேலே மண் போய் தர்ற உங்களுக்கு கடா துணி வாங்கி கொடுத்தேன், ரொம்ப கேவலமாக இருக்கடா, போங்கடா போங்க, எங்கேயாவது குப்பையில் போய் தருங்கடா. நீங்களாம் மீன் பிடிச்சி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மொச பிடிக்கிறனா மூஞ்ச பார்த்தா தெரியாது, பழமொழி பக்காவாக பொருந்தண்டா உங்களுக்கு. அந்த கொடுமையெல்லாம் கடந்து அப்படிக்கா போகும்போது இப்படிக்கா ரெண்டு பெருசுங்க உட்காந்துருந்துச்சிங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் மீன் பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை போய் கிட்ட பார்த்தா அடே உலகத்திலேயே தமிழரோட கண்டுபிடிப்புக்கு தமிழர் தான் ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே குழியை பார்த்துட்டு அந்த ரெண்டு பெருசுங்கள்ட்டையும் தண்ணி எங்கே போயிட்டு எப்படி வெளியே வந்தேன்னு கேட்டேன். எங்களுக்கே தெரியன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அந்த குழியில் மீனே இல்லைன்னு. நம்ம பசங்களை தொடர்ந்து போனால் அந்த மீன் பிடிக்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. பழைய பிள்ளைங்க நண்டு நத்தை பிடிக்க நாங்கள் வர மாட்டோம், நீ வேணா போயிருக்குன்னு பேக் அடிச்சிச்சுங்க. எனக்கா ஷாக் ஆகிடுச்சு. சரி வந்துட்டோம், என்ன பண்ணுறதுடா, நம்மளே இதை போய் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுங்க. இதில் ஒருத்தர் வெறும் வயிற்றோட வேதனையோடு மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் வீட்டுக்கு கிளம்பிட்டார் சாப்பிட. நானும் நம்முடைய வேலையை பார்க்கணும்ல, அதான் நானும் கிளம்பிட்டேன் நத்தை பிடிக்க. ஐ பெருசாக கிடச்சிக்கிச்சு. ஐ இந்தா நல்லா பெருசாக இருக்குல்ல. நமக்கு போதுமானது கிடச்சிடுச்சு, நம்ம கிளம்பலான்னு அப்படியே நேராக வந்து நம்ம பசங்கள்கிட்ட எங்கடா பிடிச்ச மீனான்னு கேட்டால் ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டானுங்க. அடே ரோட்டில் மண் புழு தேடும்போதே தெரிண்டா உங்கள் நிலமை என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஆளுக்கு ரெண்டு வச்சு ஏறி வண்டியில் உட்காரான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். டாடா பாய் பாய்.